அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம் ஸோ இப்போ வந்து லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி வந்து கல்லூரி இறுதியாண்டு தேர்வை பற்றி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவெடுத்திருக்காங்க ஏன்னா அடுத்து வந்து மாணவர்களோட நலனுங்கிறது அடுத்து அவங்க வந்து வேலைக்கெல்லாம் போகணும் இல்லை அடுத்த அட்டை படிப்புக்கு செல்லணும் சொன்னால் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ் மிகவும் அவசியம் ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க அதாவது சப்போஸ் இப்போ ஏஐசிடியில் வந்து கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு தேர்வு நடத்த முடியாதுன்னு சொல்லி தமிழக முதல்வர் வந்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்காரு ஸோ அதை பற்றின தகவல் இன்னும் இது வரைக்கும் வரலை சப்போஸ் கண்டிப்பாக நீங்கள் நடத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது கண்டிப்பாக நடத்தி தான் ஆகணும் ஸோ அதுக்கான முன்னேற்பாடாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி அவங்க வந்து எக்ஸாம்ஸை வந்து ஆன்லைனில் கண்டெக்ட் பண்ணலாம் ஸோ அப்படி ஆன்லைனில் கண்டெக்ட் பண்ணணும்னு நினச்சா ஸோ அதற்கான சாஃப்ட்வேரை வந்து முதல்ல ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு ஸோ அதற்குரிய மென்பொருளை தயாரிப்பதற்கான டெண்டரை வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க ஸோ அதனால் டெண்டர் அறிவிச்சிருக்கனால ஆன்லைன் எக்ஸாம்க்குரிய வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ அப்போ எப்படின்னா கண்டிப்பாக வந்து இறுதி ஆண்டுக்கு ஆன்லைன் எக்ஸாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி டவுட்டு கேட்பீங்க அதாவது ஆன்லைன் எக்ஸாம் க கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா கடைசி நேரத்தில் அடுத்து நம்ம வந்து உடனே பண்ணோன்னா அதுக்கு ரெடி பண்ண முடியாது உடனே நம்ம தயாராக முடியாது அதனால் இப்பயே அதுக்கு தயார்படுத்தி வச்சுக்கிருவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆன்லைன் எக்ஸாம் அந்த சாஃப்ட்வேரை தயார் பண்ணுறக்கான வேலையில் இறங்கியிருக்காங்க இருந்தாலும் இதனுடைய இறுதி முடிவை வந்து நமது தமிழக அரசு தான் இதை பற்றி முடிவு எடுக்கும் அப்படிங்கிற பற்றியும் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் மாணவர்களை இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ உடனே வந்து ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது கிடையாது ஆன்லைன் எக்ஸாமுக்கு மாணவரெலாம் தயாராகணும் அப்படின்றதுக்காக அது எப்படி கண்டெக்ட் பண்ணுறது ஸோ அதுக்குரிய சாஃப்ட்வேரை முதல்ல ரெடி பண்ணணுன்றக்காக அதுக்குரிய சாஃப்ட்வேரை தயார் பண்ணுறதுக்கான வேலை எல்லாம் தான் இறங்கியிருக்காங்க இன்னும் முடிவு பண்ணலை இதற்குரிய முடிவு வந்து தமிழக அரசு தான் இறுதி முடிவை எடுக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம அடுத்து என்னங்கிறத பார்க்கலாம் ஏற்கனவே நான் இன்றைக்கி காலையில் வீடியோவில் கூட மத்திய பிரதேசம் வந்து இந்த மாதிரி மாநாடு நலன்கிறதே கல்லூரி இறுதியாண்டி தரவை நாங்கள் நடத்துகிறோங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ ஆன்லைனில் தான் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் கொஸ்டின் அனுப்பிவிடுவோம் அவங்க வீட்லேயே உட்காந்துட்டு ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன் மூலம் எழுதிக்கிறோம் மெத்தரில் எழுதிக்கிறோம் அதாவது புக்கை ரெஃபர் பண்ணிவிட்டு அவங்க ஆன்சரை எழுதி அந்த ஆன்சர் ஷீட்டை வந்து அவங்க இமெயில் பண்ணிக்கிறலாம் அப்படி இல்லைன்னா நாங்கள் அதுக்குன்னு கலெக்ஷன் சென்டரை வச்சுருப்போம் அங்கே போய் அவங்க எதாவது சப்மிட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இப்போ தான் மத்திய பிரதேசம் சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கடுத்து இப்போ நம்ம தமிழ் அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க சரிமானவர்களே இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அடுத்த மாணவர்கள் வந்து அப்போ பிஎட் எக்ஸாம் பற்றி நீங்கள் டவுட் கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட் இயர்க்கு இருக்குமா செகண்ட் இயர்க்கு இருக்குமானு கேட்டிருந்தீங்க ஸோ அதை பற்றின தகவல் இன்னி நமக்கு டிஎன்டிவிலருந்து அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலும் வரலை ஸோ அது வந்த உடனே உங்களுக்கு ஸோ அதுக்கடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்பற்றின தகவலை போஸ்ட் பண்ணுறேன் சரி மாணவர்களே நன்றி வணக்கம்